Hi guys, welcome back to my channel. In this video, we will see how to make a poondu oorugai. In this video, we will see how to make a poondu oorugai. Poondu, kadugu, vendiyum, puli, erum molagathul, kalarukku thevaiyana kashmiri molagathul, veettu molagathul. பூண்ட வந்து நான் ரெண்டா பிரிச்சுக்கணும். சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் பெருசாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் கடாயில் கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் கடுகு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா வறக்கணும். கடுகு நல்லா பொறிச்சு வந்ததும் அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குள்ளே புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடானதும் நம்ம பெரிய பல் பூண்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரி எடுத்துக்கின்னு அதில் நம்ம ஆற வச்ச பூண்டையும் நம்ம ஊற வச்ச புளியையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற பூண்டையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா அது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டோட பேஸ்ட்டும் அதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மேலே எண்ணெய் வந்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய கடுகு பவுடர் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் பண்ணுறப்போ ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சுன்னு பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது வந்து சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கணும். அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அது நல்லா சுண்டற வரைக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி. அவ்வளோதான் காய்ஸ், பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.